எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். நான் உங்களோட மதி. எல்லாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முட்டா பயலுகள்லாம் தாண்டவ தோணே, காசு முதலாளி ஆக்கு தட தாண்டவ தோணே. இந்த சாங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய காலத்து பாட்டு, ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துக்கள் இருக்கும் அதில். உண்மையிலே அப்படிதாங்க, கையில் காசு மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாருமே மதிப்பாங்க இல்லைங்களா? அது இல்லைன்ற போது நமக்கு வந்து மரியாதையே இருக்காது இந்த உலகத்தில், இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட காசு நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கணும், இல்லை அந்த காசை நம்ம நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குங்க. ஸோ அந்த சீக்ரெட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? உண்மையிலே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்கூட்டி என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா பண்ணுறதை பற்றி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ முதல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை பற்றி புலம்புவோம் இல்லைங்களா? எப்படிலாம் புலம்புவோம் நம்ம? ஐயோ, மாத கடைசி ஆயிடுச்சுப்பா, கையில் காசே தங்க மாட்டேது, மாத கடைசி வந்தாலே பயமாக இருக்குது, எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய ப்ராடக்ட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விலையுயர்ந்த ப்ராடக்ட்டோ இல்லை விலையுயர்ந்த ஒரு ஜாமானோ பார்த்துட்டு அது வாங்க முடியலன்னா ஒரு ஏக்கத்தோடு ஏங்குவோம், பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமாப்பா, அவனுக்கு என்னப்பா அவன் வாங்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது, ஏற்கனவே பணம் ரொம்ப கம்மியாக இருக்கப்பா, பார்த்து தான்ப்பா செலவழிக்கணும். ஸோ இந்த மாதிரி பணத்தை பற்றின நிறைய நெகட்டிவாகவே நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம், சரிங்களா? அது காசு செலவாகுது, காசே இல்லை என் கையில், காசே தங்க மாட்டேது, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் செலவு அத்துக்கிட்டு போகுது, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படிலாம் சொல்ல சொல்ல அது திரும்ப திரும்ப அந்த செலவு அத்துக்கிட்டு தான் போகுமா? ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் நடக்குமா? ஸோ பணத்தை பற்றி நெகட்டிவாக பேசுகிற விஷயத்த முதல்ல நம்ம நிறுத்தணும், சரிங்களா? அடுத்த முக்கியமானது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, காசை செலவழிச்சா அதுக்கு வருத்தப்படக்கூடாது. காசை செலவழிக்கிறப்ப சந்தோஷமாக செலவழிக்கணும். நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம் இல்லை, யூஸ்வலாகவே ஏதாவது செலவு வந்துச்சுன்னா ஐயோ தண்ட செலவு வருதுப்பா, எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ காசை ஒரு தண்டோன்னு சொல்கிறோம், வெட்டி செலவு பண்ணுறோன்னு சொல்கிறோம், காசை கரியாக்குறோன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி காசை திட்டுறோம். செலவு பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் காசை திட்டுறோம். அந்த பணத்தை திட்டும்போது அந்த பணம் திரும்ப நம்மக்கிட்ட எப்படிங்க வரும்? ஸோ பணத்தை திட்டுறதை முதல் நிறுத்தணும். பணத்தை செலவழிக்கும் போது நம்ம அதை திட்டக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பணத்தை நம்ம சப்போஸ் செலவழிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக மாறிடுது. ஒரு பொருள் தானே வாங்குவீங்க, உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஒரு அத்தியாவசியமான பொருளை வாங்க போகிறீங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் செலவழிச்சிங்க, வெட்டியாக தண்டம் போட்டிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? அந்த பணத்தோட உருவம் தான் மாறி இருக்குது, அது உங்கள் கையில் பணமாக இருந்தது ஒரு பொருளாக மாறி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த பணம் வந்து வருத்தப்படுமா, நம்ம வந்து தண்ட செலவாக பண்ணிட்டோம், இதை கரியாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்துக்கு ரொம்ப மன கஷ்டம் வருமா? அடுத்து உங்ககிட்ட வரவே வராதான். ஸோ அப்போ எப்போனாலும் சரி, ஒரு விருந்தாளர்கள் வீட்டுக்கு வந்தாலும், ஒரு சாப்பாடு போட்டிங்கனாலும், என்ன பண்ணாலும், எதுக்காக நீங்கள் செலவழித்தாலும் ஐயோ பணம் நம்ம கையை விட்டு போகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல சந்தோஷமாக அதை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் ரொட்டேஷனில் திரும்ப உங்ககிட்டே வந்துடும், பல மடங்காக வரும். நீங்கள் நல்ல காரியங்களுக்காக செலவழிச்சிங்கன்னா, சரிங்களா? ஸோ இனிமேல் ரெண்டு விஷயம் பண்ணவே கூடாது. என்னெல்லாம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, பணத்தை பற்றின ஒரு நெகட்டிவ் வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பணத்தை செலவழிக்கும் போது வருத்தப்பட்டு செலவழிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக அது உங்ககிட்ட திரும்ப வராது. வருத்தப்படாமல் மன நிறைவோடு சந்தோஷமாக கண்டிப்பாக அது திரும்ப பன்மடங்காக வரும்னு நினச்சி செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்ககிட்ட வருமா, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான விஷயங்கள், ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயமும் பண்ணவே கூடாதாங்க. பணத்தை வந்து சில பேர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி, பர்ஸில் வச்சுருந்தாலும் சரி, எடுத்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கவுண்ட் பண்ணுற ஆட்டிடியூட் இருந்தால் என்ன அப்படின்னா, நம்ம மேலேயே நமக்கு டவுட் வர்றது அர்த்தமா, ஐயோ பணம் குறையுதே குறையுதே அப்படின்ற மாதிரி தோணுமா ஒவ்வொரு வாட்டியும் கவுண்ட் பண்ணும்போது, சரிங்களா? ஸோ அப்போ அடிக்கடி பணத்தை கவுண்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? அதே மாதிரி பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, நீட்டாக ஹேண்டில் பண்ணும், சுருட்டி மடக்கி அதை போட்டு கசக்கி அப்படிலாம் திணிச்சுலாம் வைக்காதீங்க. நீட்டாக ரூபா நோட்டை அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படி பர்ஸில் நீட்டாக வைங்க, ஓகேவா? ஸோ பணத்தெல்லாம் தனியாக வைங்க, மற்ற திங்ஸ் எல்லாம் தனியாக வைங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க.
ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள். அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருக்கணும். எனக்கு உங்களுக்கு உண்மையாகவே வந்து உங்கள் மனசாட்சி பொறுத்த வரைக்கும் சம்பளம் கம்மியாகவே வரலாம், சரிங்களா? ஸோ இப்போ அந்த சம்பளத்துக்கு உங்களுக்கு கடவுள் ஒரு அருமையான வேலையை கொடுத்துருக்காரு இல்லையா, அதுவும் இல்லாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல் நன்றி உணர்வோடு இருக்கணும். எனக்கு இந்த வேலையை நிரந்தரமாக இவ்வளோ சம்பளத்துக்கு கொடுத்ததுக்கு நன்றி, அந்த மாதிரி நன்றியை வந்து நீங்கள் தெரிவிச்சுட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற வருமானத்துக்கு நன்றி. நன்றி உணர்வை தெரிவிக்க தெரிவிக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து என்ன வேணுமோ அதை பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ முதல் முக்கியமான விஷயம் நன்றி உணர்வை தெரிவிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை வந்து நீங்கள் கேட்கலாம், டிசைட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கூட வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான பர்பஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த 1 கோடி ரூபாய் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கோடி ரூபாயில் அட்லீஸ்ட் 1 லட்சம் ரூபாவாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுவீங்களா, நல்ல சேவை பண்ணுவீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ வேணால் அந்த யூனிவர்ஸ்ட்டை கேட்கலாம், அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கலாம், உங்கள் கடவுள்கிட்ட கேட்கலாம், முழு நம்பிக்கையோடு கேட்கலாம். 1 கோடி நீங்கள் 10 கோடி கூட நீங்கள் கேட்கலாம், தப்பே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா அதோட பர்பஸ், நீங்கள் அந்த 10 கோடி வாங்கி என்ன பண்ணுவேன்றதுக்கான பிளான் உங்ககிட்ட இருக்கா ப்ராப்பராக? ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்குறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சும்மா நான் எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக 10 கோடி கேட்டிங்கன்னா அதை வச்சு என்னங்க பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ எவ்வளோனாலும் நீங்கள் கேட்கலாம், பட் அது கேட்குறதுக்கான பிளான், பர்பஸ், நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கமும் இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிலிருந்து ஒரு தொகையை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்களா, அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸுக்கோ இல்லை உங்களோட கடவுளுக்கோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும், சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த கேட்குற தொகையை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிக்க போகிறீங்க, சேவையாக மற்றவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளும் கேட்கலாம், எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க. அந்த 1 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதையும் முடிவு பண்ணிட்டீங்க. அதில் ஒரு தொகையை ஒரு சேவையாக என்ன பண்ண போகிறீங்கன்றதையும் முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, அதை காட்சிப்படுத்துங்க, சரிங்களா? உண்மையாகவே உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத அப்படி உங்கள் முன்னாடி ஒரு படம் ஒன்ற மாதிரி காட்சிப்படுத்திட்டே இருங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே பண்ணணும், நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஏன் இந்த டைமில் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் உங்கள் ஆள் மனசு வந்து விழிச்சிருக்கும். எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்கள் ஆள் மனசில் பதியுதோ அந்தந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணணும். முதல் என்ன வேணும், என்ன பர்பஸ்க்காக வேணும், அது எவ்வளோலாம் நீங்கள் வந்து செலவழிப்பீங்க, எப்படிலாம் செலவழிப்பீங்கன்றதை முடிவு பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண சொல்கிறேன், உங்களை விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், காட்சிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதை காட்சிப்படுத்தி எப்படி வந்து நீங்கள் வந்து செலவழிக்க போகிறீங்கன்றது அப்படி ஒரு படம் மாதிரி உங்கள் முன்னாடி ஓடணும், ஓகேவா? இதுதான் அடுத்து. ஸோ அது ஓடிட்டுருக்கும்போது உண்மையாகவே உங்களுக்கு அந்த இது கிடச்சிருச்சு அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? 1 கோடி ரூபாய் லாட்ரியில் அடித்து நினச்சதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கோ இல்லையா, வாவுன்னு இருக்கோ இல்லையா? ஸோ அந்த ஃபீலிங்ஸ்க்குள்ளே நீங்கள் போகணும், ஓகேவா? அப்போ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை உணரணும். காட்சிப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன், ஃபீல் பண்ணுங்கன்னு சொன்னேன், அப்போ உணர்வு பூர்வமாக அதில் அப்படி மூழ்கி போயிருப்பீங்க. இப்போ இது மட்டும் இருந்தால் போதுமாங்க, ஆக்ஷன் ஒன்று வேண்டாமா? நம்ம வந்து செயலில் இறங்கணும் இல்லையா? ஸோ அந்த செயல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ காட்சிப்படுத்தியாச்சு, அதை உணர்ந்தாச்சு உணர்வு பூர்வமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் இது கிடைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பிளானை போட்டு செயலில் இறங்கிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணுங்க. எப்பயுமே வந்து எப்படி மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா ஒரு கோடீஸ்வரர்கள் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்களோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கணும், சரிங்களா? அதாவது எப்பயுமே வந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, எல்லாமே தாராள மனசில் தாராளமாக எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் தான் நீங்கள் வந்து பணத்தை வந்து ஈஸியாக ஈர்க்க முடியும், ஓகேயா? அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும், கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க, அதே மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க, இல்லைங்களா? எப்போயுமே நம்ம ரிச் பீப்புளோட பழகும்போது இல்லை ரொம்ப பணக்காரங்க யாராச்சும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கும் போது அவங்களக்கிட்ட நம்ம பழக பழக அவங்களோட மைண்ட் செட்டு அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம நிறைய அவங்கக்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணி நிறையா கற்றுப்போம், இல்லைங்களா? ஸோ அப்போ நிறைய புது ஃப்ரெண்ட்ஸு அதுவும் உழைச்சி உழைப்பால் முன்னேறின பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நல்ல குவாலிட்டிஸை நிறைய அட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக யூனிவர்ஸ்லேருந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது,
சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரிச் பீப்புளாக பணக்காரர் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக லிசன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.